Lotus Creations. In the video, இனிப்பு சீயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னோட வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் சேர்த்து இந்த இனிப்பு சீயம் செஞ்சேன்றது தெரியும். இனிப்பு சீயம் செய்யறதுக்கு அதிகப்படியான இன்கிரிடியன்ட்ஸ் தேவைப்படாது. அதே போல் அதிகப்படியான நேரமும் எடுத்துக்காது. இது ஃபெஸ்டிவல் டயத்தில் இந்த பலகாரம் செஞ்சு சாப்பிட்லாம். இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இனிப்பு சீயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 100 கிராம் அளவுக்கு வெள்ளை உளுந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை சுத்தமாக கழுவி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். உளுந்து நல்லா பொங்கி வர அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள ஆட்களுக்கு தக்கன உளுந்து சேர்த்துக்கலாம். அளவு கூடுதலாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு குறைவாக தான் சேர்த்துக்கணும். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைசி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி கரைசி எடுத்து வச்சாச்சு. இப்போ பாசிப்பயிறு வேக வச்சுக்கலாம். 200 கிராம் அளவுக்கு பச்சை பயிறு வாங்கி நல்லா வேக வச்சு கொலைய வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சா போதும். இப்போ இந்த தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 4 டேபிள்ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து சுகர் நெய் எல்லாமே ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சீனி கருகிறாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இது கூட வெல்லம் கூட சேர்த்து நீங்கள் இந்த தொக்கு ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சுகர் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பயிரை சேர்த்து விட்டுடலாம். இந்த பாசிப்பயிரை நல்லா மசிச்சு விட்டுக்கணும். சுகர், பாசிப்பயிறு இது எல்லாமே நல்லா மசிச்சு இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த டயத்தில் சுகர் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை இதோடு சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து விட்றலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான், இந்த தொக்கு ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், இது ஆறி வந்துருச்சு. இந்த மாதிரி ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிசர் இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பாசிப்பயிறு உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் இந்த தொக்கு பாசிப்பயிரில் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக ஒரே அளவுக்கு நம்ம உருட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாவையும் எல்லாம் மசிச்சு வச்சுருக்க எல்லா பாசிப்பயிரையும் உருட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மாவு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம உருட்டி எடுத்து வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி மாவில் பிரட்டிக்கணும். இந்த மாதிரி பிரட்டி நம்ம 1 லிட்டர் அளவுக்கு எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கோம். அப்போ இதோட சேர்த்து விட்றலாம். பாருங்கள், இதே மாதிரி இந்த பாசிப்பயிறு உருண்டையை இந்த மாவில் தடவி இந்த மாதிரி பிரட்டி அதுக்கப்புறமா போட்டு விட்றலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா எத்தனை உருண்டை நம்ம பண்ணி வச்சுருக்கோமோ அத்தனை உருண்டையும் இந்த மாதிரி மாவில் பிரட்டி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்ல முருகலாக இருக்கும். இது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தீபாவளி நாட்களும் சரி, ஃபெஸ்டிவல் டயத்தில் வீட்டில் என்ன செலிப்ரேட் பண்ணாலும் இந்த மாதிரி பலகாரம் செஞ்சு கொடுங்க. ஈவினிங் டயத்தில் கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. பாசிப்பயிறு உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கூட இதை செஞ்சு கொடுக்கலாம்.
பாருங்கள் இதே மாதிரி எத்தனை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருந்தோமோ பாசிப்பயிர் உருண்டை அத்தனையும் இந்த மாதிரி மாவில் பெரட்டி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இது மொறுகளாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு என்னோடய வீடியோ தொடர்ந்து பாருங்கள். தீபாவளி டயத்தில் இந்த மாதிரி பலகாரம் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. என்னோடய வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.